வெல்கம் டு சங்காஸ் கிரிக்கெட் ட்ராப். இன்னைக்கு கிரிக்கெட் வேர்ல்ட்ல என்னெல்லாம் ஹாட் டாபிக் அப்படின்றத பத்தி டொக்கு டொக்குன்னு ஸ்டொக்கு வைக்காம டக்கு டக்குன்னு கனவுக்குள்ள போலாம். ஐபிஎல் பத்த வரைக்கும் போதும். இதோ உங்களுக்காக வந்து விட்டது டிஎன்பிஎல். எஸ் தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 23 இருந்து ஜூலை 31 நடக்க போகுது. இந்த மேட்சஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம். பட் ரசிகர்கள் அனுமதிக்கிறாங்களோ அனுமதிக்கலையோ அப்படின்றது இன்பதான் தெரிய வரும். சோ நம்ம உள்ளூர்ல ரப்பர் பால், காரக் பால், காஸ்கோ பால், ஸ்டம்பர் பால், பூஸ்ட் பால் விளையாண்டு நம்ம பசங்க எல்லாரும் தயாரா இருங்க. உங்களோட திறமைகளை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் உம்ரான் மாலிக் இந்தியா டீம்ல ஆடவே இல்ல. இருந்தாலும் அவரை பார்த்து பயப்படுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. சும்மாலாம் சொல்லல, சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் இதை சொல்லிருக்காரு. ஆமா, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு பவுலிங் சொத்தா மாறி இருக்காரு உம்ரான் மாலிக். இந்த மாதிரி பிளேயர்ஸ் இந்தியா டீம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐபிஎல் ரொம்ப உதவியா இருக்கு. அவர் எப்படிலாம் நாங்க சமாளிக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிங்க என்னதான் இந்தியா டீம்ல ஃபாஸ்ட் பாலிங் போட்டாலும் அதை எதிர்கொள்றதுக்கு எங்கிட்ட அசல்டான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனா 150 மேல அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அதை எதிர்கொள்ற அளவுக்கு எங்கிட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. மறந்துடாதீங்க, எங்ககிட்ட 150 பிளஸ்ல பவுல் பண்றதுல ஆள் இருக்கு. ஆனா உம்ரான் மாலிக் ரொம்பவே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம திறமைசாலி. நிச்சயமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் கலக்க போறாரு உம்ரான் மாலிக் அப்படின்னு சொல்லி உம்ரான் மாலிக் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பௌமா பலவிதமா பாராட்டிட்டு இருக்காரு. நன்றி பௌமா. சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்ட ஐபிஎல் டீம் எது அப்படின்ற மாதிரி தேடி பார்த்தோம்னா, கப்பே வாங்கல சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கீங்களே பெங்களூர். அவங்க தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ரெண்டாம் இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க. மூணாம் இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. ஐபிஎல்க்கு பாஸ் அவுட் பண்ணாங்களே குஜராத். அவங்க ஆறாம் இடத்துல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் நான்காம் இடத்துல இருக்காங்க. நம்பர் ஒன்ல இருக்கிறது ஆர்சிபி தான். சரி ஓகே, இதுல தான் ஆர்சிபி வந்துட்டாங்க. எந்த பிளேயரை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, கிங் தான். விராட் கோலி முதலிடம் பிடிச்சிருக்காரு. ரெண்டாம் இடத்துல மகேந்திர சிங் தோனி இருக்காரு. மூணாம் இடத்துல தான் ரோஹித் சர்மா இருக்காரு. நான்காம் இடத்துல ஜடேஜா. என்னதான் நீங்க ஆர்சிபி ஆரவாரமா கலாய்ச்சாலும் அவங்களோட ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டே தான் இருக்கு. விராட் கோலி ஃபார்ம்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அவரோட பிராண்ட் எனக்குமே அழிக்க முடியாது. அதுக்கு இது ஒரு சாட்சி. ஹர்திக் பாண்டியோட இன்னிங்ஸ் பாத்தீங்களா ஐபிஎல்ல? இந்தியா டீம்லயே அவரோட பேட்டிங் ஆர்டர் மாத்துங்க, அப்பதான் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி டேனியல் விக்டோரி கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா எப்பவுமே ஐந்தாவது இல்ல ஆறாவது இடத்துல இறங்குறாரு இந்தியா டீம்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா டீம்ல நான்காவது இடத்துல ஹர்திக் பாண்டியா வந்தாரு அப்படின்னா சிறப்பான ஒன்னா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் அவர் பொறுமையா நிதானமா ஆடுறாரு, தேவையான நேரத்தில் அதிரடியா விளையாடுறாரு. எந்த நேரத்தில் வேணாலும் அவரால் ரன் அடிக்க முடியும். இதனால சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் அவங்க ரெண்டு பத்தியும் அஞ்சாவது ஆறாவது இடத்துல இறக்குங்க. ஹர்திக் பாண்டியா நான்காவது இடத்துல இருக்குங்க, அப்பதான் இந்தியாவோட பேட்டிங் லைன் இப்ப வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி டேனியல் விக்டோரி அவரோட கருத்துல பதிவு பண்ணிருக்காரு. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இங்க பாருங்க, இந்த ஐபிஎல் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் காசு தான் கொடுக்குறாங்க, நல்லா விளையாண்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா விளையாண்டு நல்லா பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதிக விலைக்கு விலை போறாங்க. அதுக்கப்புறம் சரியா விளையாடுறதே இல்ல, அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கர் அவரோட கருத்துல பதிவு பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் மூலமா இந்தியாவுக்கு நிறைய பிளேயர்கள் வராங்க, அது ஓகே தான். ஒரு சீசன்ல நல்லா சதமா அடிச்சுட்டு இருப்பாங்க, பவுலர்ஸ் பொறுத்த அளவுக்கு விக்கெட்டா எடுத்துட்டு இருக்காங்க. அதே கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு பாராட்டி நிறைய காசு போட்டு எல்லாம் எடுத்தாங்கன்னா, இந்தியா டீம்லயும் சரி ஐபிஎல்லயும் சரி செமையா சொதப்புறாங்க. கோடிக்கணக்கில் பணம் வர காரணத்தினால அவங்களோட ஆசை லட்சியம் எல்லாமே குறைஞ்சு போயிருது. இதனால இந்தியா டீமுக்கே பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கேக்வாட், வெங்கடேசர், வருண் சக்கரவர்த்தி இவங்க மூணு பத்தி தான் வேற லெவல வருத்த எடுத்திருக்காரு சுனில் கவாஸ்கர். ரைட். கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, அவர் வந்து இதாங்க ஐபிஎல் 2022க்கான கனவணி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயிங் லெவன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த பிளேயிங் லெவன்ஸ்ல யார் இருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். சிகர் தவன், ஜோஸ் பட்லர், கே எல் ராகுல், ஹர்திக் பாண்டியா அவர் தான் கேப்டனா போட்டிருக்காரு. டேவிட் மில்லர், லியம் லிவிங்ஸ்டன், தினேஷ் கார்த்திக், ரஷித் கான், முகமது சமி, ஜாஸ்பிரட் பும்ரா, யுஸ்வேந்தர் சஹல், இதுதான் தலைவர் சச்சின் டெண்டுல்கர் சொன்ன பிளேயிங் லெவன்ஸ். ஓகே பாய்.